வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிராவல் கல்ச்சர். இந்த 100 ரூபாய் நோட்டு பின்னாடி இருக்கிற மானுமெண்ட்டை பார்த்துருக்கீங்களா? இந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுக்கு தான் இன்னைக்கு போக போகிறோம். குஜராத் அகமதாபாத்லேருந்து சுமார் 100 கிலோமீட்டரில் இருக்கிற இடம் தான் பாட்டன். பாட்டன் பார்த்தீங்கன்னா 9th century சாவடார் உள்ளப்போ அன்ஹில்பூர் என்னும் பேரில் உருவாக்கப்பட்ட சிட்டி. அதுக்கப்புறம் வந்த 11th century சாளுக்கியாஸ்க்கும் 14th century குஜராத் சுல்தானேட்ஸுக்கும் கேபிட்டல் சிட்டியாக இருந்திருக்கு. இந்த பாட்டனில் தான் யுனெஸ்கோ சைட்டான ராணி கி வாவ் அமைஞ்சிருக்கு. இன்னொரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டான தொலைவிரா பற்றி தெரிஞ்சிக்க மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் மக்களே. ராணி கி வாவ் அப்படின்னா ராணியின் கிணறு. அதாவது இந்த படிக்கிணறு தான் குயின் ஆஃப் ஸ்டெப்வெல்ஸ்னு சொல்லப்படுது. இந்த ஸ்டெப்வெல் 11th century சொலாங்கி டைனாசிட்டியை சேர்ந்த ராணி உதயமட்டி தான் கட்டினாங்க. இந்த மாதிரி ஸ்டெப்வெல்ஸ் இங்கே உள்ள மக்களோட ட்ரெடிஷனாக இருக்குது. ஒரு கோயில் மாதிரி பராமரிக்கிறாங்க. நிறைய சிலைகள் மற்றும் சிற்பங்கள் செதுக்கி அமைச்சிருக்காங்க. மழை காலத்தில் அதிகமாக வரக்கூடிய தண்ணியை சேமித்து வைக்க தான் இந்த கிணறு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் இந்த சைட்டை நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கீழே இறங்கி போகிற வழியில் நிறைய மண்டபம் மாதிரி கட்டி அமைச்சிருக்காங்க. இந்த மண்டபம் சுற்றியுமே நிறைய துல்லியமான ஸ்கல்ப்சர்ஸை பார்க்க முடியும். இங்கே நிறைய சிலைகள் செதுக்கி வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு மகிஷாசுர மர்த்தினி, பார்வதியோட சிலைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. விஷ்ணுவோட நிறைய அவதாரங்கள், பைரவர், விநாயகர், சூரிய பகவான், குபேர சிலை, லக்ஷ்மி நாராயணனோட சிலை, அவங்களோட சிலைகள்லாம் இருக்குன்னு வெளியில் இருக்கிற ஒரு கல்வெட்டில் போட்டிருக்காங்க. இது இல்லாமல் நிறைய குட்டி குட்டி சிலைகளை பார்க்க முடியும். அதுவும் ரொம்ப டீட்டெயில்டாக செஞ்சுருக்காங்க. இவ்வளோ அக்யூரசியோட பல சிலைகள் செதுக்கப்பட்டிருக்க காரணத்தினாலேயே யுனெஸ்கோ இந்த இடத்தை ரெக்கக்னைஸ் பண்ணி 2014 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் டேக் கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.